இருக்கிற சிறப்பு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் சர்வீஸ் டு மேன்கைண்ட் சர்வீஸ் டு காட் அப்படின்ட்டு. ஸோ அந்த விதத்தில் நம்ம அண்டர்சர்வ்டு சில்ட்ரன் யார் யாருக்கெல்லாம் படிக்கிறதுக்கோ கல்விக்கோ மேல் வசதி இல்லையோ அவங்களுக்கு வந்து தரமான ஒரு கல்வி கொடுத்து அந்த கல்வி மட்டும் கொடுக்காமல் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தன்னோட ஊதியத்துக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் தேடி கொடுக்குற மாதிரி ஒரு 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 வண்டர்ஃபுல் அமைப்பு அப்படிங்களாம். இதில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி வந்து எவ்வளோ கமிட்டட் அப்படின்னு சொல்ல போகணுன்னா இதுக்கான வந்து என்ன ஒரு இவாலுவேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த 5-6 வருஷத்தில் 25 ஸ்டேட் ரேங்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. This year we won the second ranked in the Tamil and Tamil Nadu la IMA organize pandra and the diploma exam la vande இந்த கல்லூரியில இருந்து ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் வந்து இந்த கல்லூரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வந்து 25 ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குழுவில் இருக்கிற ஒருத்தரோட கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் இந்த ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த குழுக்கு தூணாக இருக்கிற இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்டோட அமைப்பாக இருக்கட்டும் இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 லார்ஜர் சப்போர்ட் கொடுக்குற கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது அண்ட் இது மேலும் மேலும் பல பிள்ளைங்களுக்கு வந்து நன்மை போய் சேர்ற மாதிரி இது வந்து வளரணும் அதுக்கான எங்கள் வாழ்த்துக்கள். தமிழ்நாடுவும் ஸ்கில் டெவலப்மெண்ட் யூத்தில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பல வருஷமாக போயின்னு இருக்கு. ஆனால் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா வராமல் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து 1999 நாங்கள் எடுத்தோம் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணோம் சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் மாதிரி ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் சென்னை கார்பரேஷன் அண்ட் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பார்ட்னர் இருக்காங்க. இப்போ பேக்கரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். பேக்கரி ட்ரைனிங்கில் க்ளோஸ் டு அபவுட் 20 சில்ட்ரன் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பேக்கரி ட்ரைனிங்கோட இண்டஸ்ட்ரி பார்ட்னர் வந்து ஹாட் பிரெட்ஸ் மிஸ்டர் மகாதேவன் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு எங்களுக்கு. அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் சென்னை கார்பரேஷன் அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்சார்பும் பண்ணிக்கிறாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸு காவேரி ஹாஸ்பிட்டலே கூட அப்சார்ப் பண்ணலாம், வேறு ஹாஸ்பிட்டல் கூட அவங்க போய் சேரலாம். இப்போது நியூ இண்டஸ்ட்ரி பார்ட்னர் எங்களுக்கு வந்திருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் காவேரி டேங்கர் ஃபவுண்டேஷன், அதாவது இந்த டயாலிசிஸ் விஷயத்தில் வந்து நர்சிங் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி. இது இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸு பேசிக்ஸ் ஆஃப் டேலி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் வந்து இந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கு இன்றைக்கி ஃப்ளாக் ஹாய்ஸ்ட்டும் பண்ணிருக்கோம் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில். தேங்க்யூ ஸோ மச். அது தூக்கத்தில் வருவதல்ல ஒருவரை தூங்க விடாமல் செய்வது என்றார் அப்துல் கலாம். படிக்க வாய்ப்பும் வசதியும் இல்லாத ஏழை மக்களின் ஏழை சிறுவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் சென்னை கார்பரேஷன் மற்றும் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை சிறு வயதிலே தேர்ந்தெடுத்து தகுந்த தொழிற்கல்வி பயிற்சி அளித்து அவர்கள் வாழ்விலை வேலை பெற்று மேலும் முன்னேறுவதற்காக இந்த சேவை செய்து வருகிறார்கள். ரோட்டரி பன்னாட்டு நிறுவனம் 116 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. உலகெங்கும் பரவியுள்ள இந்த ரோட்டரி இயக்கம் பல சமூக சேவைகளை செய்து வருகிறது. அதிலே வொக்கேஷனல் சர்வீஸ் என்ற வகையிலே தொழிற்சேவை முக்கியமானது. அந்த தொழிற்சேவை எப்படி ஒருவருக்கு மீன் கொடுத்தால் ஒரு நாள் பசியைத்தான் போக்கும், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் பல நாள் பசியை போக்கும் என்கின்ற வகையிலே தொழிற்கல்வி மிகச்சிறப்பாக அளித்து வருகின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட் அவர்களை அந்த சங்கத்தினை பாராட்டி மகிழ்வதிலே பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.